ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, ஆச்சரியமான அதே சமயத்தில் நம்பவே முடியாத சில உண்மைகளோட டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதில் முதல் விஷயம் என்னென்னா, 1880 தாய்லாந்து நாட்டோட ராணி குளிச்சுட்டு இருக்கும்போது தெரியாமல் தண்ணியில் மூழ்கிட்டாங்களாம். ஆனால் சுற்றி நின்றுட்டு இருந்த பாதுகாவலர்கள் அவங்கள காப்பாற்றாமல் நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்களாம். அது எதனாலனா, தாய்லாந்தில் பாதுகாவலர்கள் யாரும் ராணியை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது தான் அதுக்கு காரணமாக. அடுத்தது, டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கினதும் அது திரைப்படமாக வெளிவந்ததும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 1912 இங்கிலாந்துலேருந்து கிளம்பின டைட்டானிக் அட்லாண்டிக் கடலில் மூழ்கிருச்சு. அப்போ அதோட கட்டுமான செலவு எவ்வளோனா வெறும் 70 லட்சம் அந்த டைட்டானிக் கப்பலோட செலவு. ஆனால் அதுக்கப்புறம் 1996 டைட்டானிக்னு படம் எடுத்தாங்க, அந்த திரைப்படத்துக்கான செலவு எவ்வளோனா 2 கோடி. அதாவது மூழ்கின கப்பலோட கட்டுமான செலவை விட அதை மையமாக வச்சு எடுத்த சினிமாவோட விலை கிட்டத்தட்ட 1 கோடி 30 லட்சம் அதிகமாக. அடுத்து, தேன் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு உணவுப் பொருள், அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். எவ்வளோ நாள்னா, ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்தி ஒரு 15-20 வருஷம் கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனால் சமீபத்தில் எகிப்து பிரமிட்லேருந்து எடுக்கப்பட்ட தேனை சுவை பார்த்த ஆய்வாளர்கள் அது கெட்டு போகாமல் அதே தரத்தோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த பிரமிடு கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. பிரமிடுக்குள்ளே இருக்கிற கல்லறை, பரோஸ் கல்லறை அப்படிங்கிற அந்த கல்லறைக்குள்ளேருந்து எடுக்கப்பட்ட தேன் தான் பிரமிடு கட்டப்பட்ட நாள்லேருந்து இப்போ வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குன்னு ஆய்வாளர்களே ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்காங்களாம். அடுத்து, யூனிகார்ன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஒத்த கும்பு குதிரை ஒரு கற்பனை கதாபாத்திரம். இதை புராணங்கள்லையும் சில கார்ட்டூன் கதாபாத்திரமாகவும் நம்ம பார்த்துருப்போம். இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஸ்காட்லாந்து அரசாங்கம் இந்த கற்பனை விலங்கையே தங்களோட நாட்டோட அரசு விலங்காக அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்து, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஆங்கில வாக்கியம் ஒரு அதிசயமான ஆங்கில வாக்கியம். ஏன் அப்படின்னா, A to Z, அதாவது ஆங்கிலத்தில் இருக்க 7 to Z வரைக்கும் இருக்க 26 எழுத்துக்களும் இந்த ஒரே வாக்கியத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இதில் இருக்க அதிசயமே. அடுத்து, அதிக விஷத்தன்மை வாய்ந்த ரசாயனம் எதுன்னு கேட்டால் நம்ம சயனைடுன்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஆனால் சயனைடில் காட்டிலும் பல மடங்கு அதிக விஷத்தன்மை கொண்டது தான் பொலோனியம் அப்படிங்கிற ஒரு ரசாயனம். இந்த ரசாயனத்தை 1 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 1 கோடி மக்களை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை வாய்ந்தது தான். அடுத்து, உலக புகழ்பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி ஐன்ஸ்டீனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஒரு கூற்று தான் நம்மளை எல்லாத்தையும் அதிர்ச்சியில் உள்ளாக்குற மாதிரி இருக்குது. அதாவது, இந்த உலகத்தில் தேனீக்கள், அதாவது தேன் குளவிகள் வந்து எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னா இந்த உலகம் அடுத்த 4 வருஷத்தில் அழிஞ்சிரும்னு சொல்லியிருக்காரு. இது ஏன் அப்படின்னா, தேனீக்கள் தான் ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்தில் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி இன்னொரு புதிய மரங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த தொடர் நிகழ்வு நின்று போச்சு அப்படின்னா மரங்கள் எல்லாமே அழிஞ்சிரும், மரங்கள் அழிஞ்சிச்சுன்னா மழை இல்லாமல் போயிடும், இந்த உலகமும் அழிஞ்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அடுத்து, எந்த ஒரு பொருளை உருவாக்குனாலும் அதோட வடிவமைப்பு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் ஒரு பொருள் இருக்குன்னா அது நம்ம பயன்படுத்துகிற ஊக்கு தான், அதாவது சேஃப்டி பின்னு சொல்லுவோம்ல அந்த ஊக்கு. 1849 வால்டர் ஹண்ட் அப்படிங்கிறவர் வந்து இந்த சேஃப்டி பின்னை உருவாக்குனார். அவர் உருவாக்குன நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதோட வடிவமைப்பு மாறவே இல்லைங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமே. அடுத்து, நம்ம தினமும் ஒரு சூரிய உதயத்தையும் ஒரு சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்குறோம். ஆனால் வான்வெளியில் பறந்துக்கிட்டு இருக்க ஒரு விண்வெளி வீரர் ஒரு நாளைக்கு 16 சூரிய உதயத்தையும் 16 சூரிய அஸ்தமனத்தையும் பார்ப்பாராம். அது மட்டும் இல்லாமல், விண்வெளி வீரருக்கு வானம் எப்பயுமே கருப்பு கலரில் மட்டும்தான் தெரியுமா. அடுத்து, கடைசியாக, அதிகபட்சமாக மனிதன் நோய்வாய்ப்படுறதுக்கும் இறக்கிறதுக்கும் காரணமான உயிரினம் கொசுவான். இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறது நம்ம VTE. நம்ம ஆபத்தில்லைன்னு நினச்சிட்டு இருக்க VTE தான் நம்மளை நோய்வாய்ப்படுத்துகிற உயிரினங்களோட லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்குது. ஸோ நம்ம சுகாதாரமாக இருக்கிறதுக்கு கொசு, ஈ இந்த மாதிரி உயிரினங்கள்ன்றதும் கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பாக இருப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலேருந்து பார்க்குறேன். இது வரைக்கும் டேக் கேர், பை.